ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஹயக்ரீவ வந்தனத்துக்கு அப்புறம் மங்களமாக ஒரு வேத மந்திரம் மேதை என்கிற புத்தியை பற்றி. மேதாம் ம இந்திரோ ததாத் ததாது மேதாம் தேவி சரஸ்வதி மேதாம் மே அஸ்வினா உபாவாதத்தாம் புஷ்கரஸ்ரஜாத் அப்சராசு தஜா மேதா கந்தர்வேஷு தஜன்மனஹ தெய்வீ மேதா மனுஷ்யஜா சாமாம் மேதா சுரபிர்ஜுஷதாம் ஆமாம் மேதா சுரபிர் விஸ்வரூபா ஹிரண்யவர்ணா ஜகதீஜகம்யா ஊர்ஜஸ்வதீ பஜசா பின்வமானா சாமாம் மேதா சுப்ரதீகாஜுஷதாம். ஹரிஹி ஓம். இந்த மேதா பற்றிய மந்திரங்களின் அர்த்தம் இதோ. இந்திரன் என்னிடம் மேதையை கொடுக்கட்டும், சரஸ்வதி தேவி எனக்கு மேதையை புத்தியை தரட்டும், தாமரை மாலை அணிந்த அஸ்வினிகள் இருவரும் மேதையை அளிக்கட்டும், அப்சரஸ்களிடம் எந்த மேதை உள்ளதோ, கந்தர்வர்களிடமும் எந்த மன ஆற்றல் உள்ளதோ, மனிதர்களிடம் உள்ள தெய்வீகமான மேதை அந்த உயர்ந்த மேதா என்னை அடையட்டும். மனம் கமழ்வதாய், சர்வ வியாபியாய், பொன் நிறத்ததாய், பாரில் பரவுவதாய், எழுச்சி மிக்கதாய், ஈரம் கொண்டதாய், அன்புக்குரியதாய், நல்வடிவம் கொண்டதாய் மேதை என்னும் அறிவு என்னை அடையட்டும். இந்த மந்திரத்தின் அர்த்தத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், கண் மூக்கு முதலிய புலன்களின் விஷயங்களில், இந்திரிய விஷயங்களில் அறிவு, அதாவது பௌதிகமான புத்திசாலித்தனம், விஞ்ஞான அறிவாற்றல் கிடைப்பதற்கான வேத மந்திரம் இது. இதே மந்திரத்துக்கு வேறு விதமாக அர்த்தம் சொல்வதும் யுக்தம். சுரபி பர்ஃபியூம்ஸ் பற்றிய நாலெட்ஜ், விஸ்வரூபா யூனிவர்ஸ் பற்றிய நாலெட்ஜ், ஹிரண்யவர்ணா மெட்டாலர்ஜி முதலியவை பற்றிய நாலெட்ஜ், ஜகதி டைனமிக்ஸ் பற்றிய நாலெட்ஜ், ஜகம்யா டிரான்ஸ்போர்டேஷன் பற்றிய நாலெட்ஜ், ஊர்ஜஸ்வதி எனர்ஜி பற்றிய நாலெட்ஜ், பயசா பின்வமானா ஃப்ளூயிட்ஸ் பற்றிய நாலெட்ஜ், சுப்ரதீகா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றிய நாலெட்ஜ், ஆ ஜுஷதாம் மகிழும்படி என்ஜாய் பண்ணும்படி போக்கியமாக வரட்டும். கடைசியில் சொன்ன ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் என்பதில் மேத்தமெட்டிக்ஸும் அடங்கும். இந்த மந்திரத்துடன் இன்றைக்கு உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறோம். அதன் தலைப்பு மாதவ கிரெகரி சீரீஸ் என்பது. இன்றைய உபன்யாசத்தை இரண்டு பாகங்களாக பிரித்துக் கொள்கிறோம். முதல் பகுதியில் பிராச்சீன சம்ஸ்கிருத கணிதத்தின் அபிநந்தகர்கள் அட்மைரர்ஸ் என்றுள்ள நூற்றுக்கணக்கான எக்ஸ்பர்ட்டுகளில் மேலும் நாலு பேரை அறிமுகம் செய்து கொள்ளப் போகிறோம். இவர்கள் யார் என்றால், சார்லஸ் எம் விஷ் WHISH என்கிற இங்கிலீஷ்காரர், இரண்டாவது கிம் பிளாஸ்கர் என்கிற அமெரிக்கர், மூன்றாவது ஃப்ரிட்ஸ் ஸ்டால் என்ற அமெரிக்கர், நாலாவது ஜார்ஜ் ஜோசப் என்கிற இந்திய இங்கிலீஷ்காரர் என்று நாலு பேர். இந்த நாலு பேரும் மாதவாச்சாரியர் என்று ஒருவரை ஏகமனதாக புகழ்கிறார்கள். யார் இந்த மாதவாச்சாரியர், எந்த காலத்தை சேர்ந்தவர், இந்தியாவில் எந்த பிராந்தத்தை சேர்ந்தவர்,
சம்ஸ்கிருத கணித சாஸ்திரத்தில் என்ன சாதனை புரிந்தவர், அவருடைய எந்த கண்டுபிடிப்பை இத்தனை பேரும் ஒருமுகமாக பாராட்டுகிறார்கள், இதற்கெல்லாம் விடைகளை அந்த பாராட்டாளர்களது மேற்கோள்கள் வாயிலாகவே, அவற்றின் மூலமாகவே புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாம் அவர் சார்ல்ஸ் எம் விஷ் என்பவர். கிழக்கிந்திய கம்பெனிக்காக இந்தியாவுக்கு வந்தவர். மெட்ராஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்பதை சேர்ந்தவர். 1794 முதல் 1833 வரை வாழ்ந்தவர். 1794 to 1833 இங்கிலீஷ் சிவில் சர்வன்ட். இந்தியாவில் அவர் தன்னுடைய அபிஷியல் காரியம் தவிர வேறு சில கைங்கரியங்களையும் பணிகளையும் மேற்கொண்டார். அவற்றில் முக்கியமானது என்னவென்றால், சம்ஸ்கிருதம் உள்ளிட்ட பல இந்திய பாஷைகளில் இருந்த ஓலை சுவடிகளை, பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட், சேகரித்து ஆராய்வது. இந்த சுவடிகள் 1836, அதாவது இந்த விஷ் என்பவருடைய மரணத்துக்கு பிறகு, ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து என்னும் இடத்தில் பிற்பாடு சேர்த்து வைக்கப்பட்டன. அங்கே இன்னும் இருக்கின்றன. இந்த சார்ல்ஸ் விஷ் என்பவர் 38 வயதிலேயே கடப்பா என்கிற ஊரிலே இறந்து விட்டதால், இந்தியாவில் அவ்வூரில் அவருடைய கல்லறை இன்றும் இருக்கிறது. அவர் சேகரித்த சுவடிகளில் அபூர்வமான மதிப்புமிக்க சில புஸ்தகங்களும் உண்டு. அவர் இன்னொரு சேவையும் பண்ணியிருக்கிறார். மலையாள மொழியை நன்றாக கற்று அகராதியும் இலக்கண நூலும் கிராமர் அண்ட் டிக்ஷனரி மலையாளத்துக்கு எழுதியிருக்கிறார். அதற்கும் மேலாக ஒன்று, அவர் மூலமாகத்தான் முதன் முதலாக கேரள பிரதேசத்தாரின் சம்ஸ்கிருத கணிதம் உலகுக்கு அறிமுகமாயிற்று. அவர் ஒரு எஸ்ஏ எழுதினார், ஹிந்து குவாட்ரேச்சர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் த இன்ஃபினைட் சீரீஸ் என்ற தலைப்பில். அதில் நிறைய கேரளத்து சம்ஸ்கிருத கணித புஸ்தகங்களிலிருந்து மேற்கோள்கள் காட்டி, அதில் இருக்கும் ஸ்லோகங்களினுடைய விருத்தத்தை எல்லாம் கூட எடுத்து எழுதி, அவரது காலத்து கணித கண்டுபிடிப்புகளை அவரது காலத்துக்கு 3-4 நூற்றாண்டுகளுக்கு முன் மலையாள நாட்டு சம்ஸ்கிருத பண்டிதர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று புரிந்து கொண்டு பாராட்டி எழுதியிருக்கிறார். அதிலிருந்து இப்பொழுது ஒரு மேற்கோள் வாசிக்கப் போகிறோம். கேரளா மேத்தமெட்டிஷியன்ஸ் had laid the foundation for a complete system of fluxions, and their works abound with fluxional forms and series to be found in no work of foreign countries. Kerala mathematicians என்று யார் யாரை சொல்கிறார் என்றால், இதே கட்டுரையில் அவர் மாதவாச்சாரியரின் சிஷ்ய பரம்பரையில் வந்தவர்கள் தந்திர சங்கிரகம், கரண பத்ததி, சத்ரத்னமாலா முதலிய நூல்களை இயற்றியவர்கள். இவர்களை குறிப்பிடுகிறார். சிஸ்டம் ஆஃப் ஃப்ளக்ஷன்ஸ் என்று அவர் எதை கூறுகிறார் என்றால், தற்காலத்தில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் என்று பெயரிடப்பட்டதும் சர் ஐசக் நியூட்டன் முதலியோரால் அறிமுகப்படுத்தப்பட்டதும் ஜூனியர் காலேஜிலேயே நமக்கெல்லாம் கற்பிக்கப்படுவதுமான தியரி. லேய்டு ஃபவுண்டேஷன்
என்று இந்தியர்கள் அடிக்கல் நாட்டியதாக அஸ்திவாரம் கட்டியதாக ஏன் கூறுகிறார் என்றால், நியூட்டனுக்கு 200-300 வருஷங்களுக்கு முன்னமே இந்தியர்கள் இதில் சிறந்து விளங்கியதாலாம். அவர் கூறியதை இவ்வாறு மொழிபெயர்க்கலாம். கேரளத்து கணித வல்லுநர்கள் முழுதான ஃப்ளக்ஷன் தியரிக்கு அஸ்திவாரம் இட்டார்களாம். ஃப்ளக்ஷன் தியரி என்கிற வார்த்தை இப்பொழுது புழக்கத்தில் இல்லை, இந்நாட்களில் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் என்று சொல்கிறோம். அவர்களுடைய கிரந்தங்களில் இருக்கும் சீரீஸ் என்கிற ஸ்ரேணிகள், சீரீஸ் என்கிற இங்கிலீஷ் பதத்துக்கு ஸ்ரேணி என்று சம்ஸ்கிருத பதம், வேறெந்த வெளிநாட்டு கிருதிகளிலும் இல்லாதவை. அந்நாட்களில் இந்தியாவில் மட்டும்தான் இந்த உயர்நிலை கணிதம் அட்வான்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் தெரிந்திருந்தது. யூரோப்பில் கண்டுபிடிக்கப்பட்டது பல நூற்றாண்டுகள் கழித்து. இதிலுள்ள சீரீஸ்களில் ஒன்று இன்றைய நம் தலைப்பில் வருகிற மாதவ கிரகரி சீரீஸ் என்பது. இப்படி ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட், நோ அதர் கண்ட்ரி முதலிய பதங்களாலே பாரத தேசத்தையும், குறிப்பாக அதில் கேரள மாநிலத்தையும் பாராட்டியவர் விஷ். இந்த விஷ் என்பவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக நாம் இன்று அறிமுகம் செய்யும் ஹிஸ்டோரியன், இரண்டாவது அபிநந்தகர் கிம் புளோஸ்கர் என்பவர் சமீபத்தில், அதாவது 2009 வருஷத்தில், 2009 மேத்தமெட்டிக்ஸ் இன் இந்தியா என்ற தலைப்பில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் இந்தியா வரையில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிரஸ் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது. அந்த புஸ்தகத்தின் ஆரம்ப வரிகள், முதல் சென்டென்ஸ் நான் இப்பொழுது படிக்கிறேன். The mathematical heritage of the Indian subcontinent has long been recognized as extraordinarily rich. For well over 2,500 years, Sanskrit texts have recorded the mathematical interests and achievements of Indian scholars, scientists, priests and merchants. Hundreds and thousands of manuscripts in India and elsewhere attest to this tradition. Power series in the Kerala school have become standard episodes in the story told by general histories of mathematics. இந்திய துணை கண்டத்தில் கணித சாஸ்திர சம்பிரதாயம் அசாதாரணமாக செழித்திருந்தது. எக்ஸ்ட்ராஆர்டினரிலி ரிச் என்பது சிறகாலமாக அங்கீகரிக்கப்பட்ட விஷயம், ரெகக்னைஸ்டு. 2500 வருஷங்களுக்கும் மேலாக சம்ஸ்கிருத கிரந்தங்களில் இந்திய பண்டிதர்கள், விஞ்ஞானிகள், புரோகிதர்கள், வியாபாரிகள் இவர்களது கணித சாதனைகள், அச்சீவ்மெண்ட்ஸ் பதிவாகி இருக்கின்றன. லட்சக்கணக்கான சம்ஸ்கிருத சுவடிகள், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இந்தியாவிலும் வெளியிலும் உள்ளவை இந்த உண்மையை பறைசாற்றுகின்றன. கேரள சம்பிரதாயத்து பவர் சீரீஸ் என்பதை பற்றி கணித சரித்திரக்காரர்கள் எழுதி வருவது வழக்கமாக இருக்கிறது. எல்லா கணித சரித்திர புஸ்தகங்களிலும் இதை காண்கிறோம். இவ்வாறாக முதல் அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே, தொடக்கத்திலேயே சொல்லுகிற இவர் கேரளத்து மாதவாச்சாரியரின் வழித்தோன்றல்கள்,
சிஷ்யர்கள் அவர்களுடைய சாதனைகளுக்காக மட்டும் ஒரு முழு அத்தியாயத்தை தன் புஸ்தகத்தில் ஒதுக்கியிருக்கிறார். சாப்டர் 7, த ஸ்கூல் ஆஃப் மாதவா இன் கேரளா என்று அந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு வைத்திருக்கிறார். சாப்டர் டைட்டிலே அது. அதில் 222 பக்கத்தில் அவர் எழுதுவது என்னவென்றால், The crest jewel of the Kerala school is generally considered to be the infinite series for trigonometric quantities discovered by its founder Madhava. இதிலிருந்து நமக்கு 4 விஷயங்கள் தெரிகின்றன. 1, கேரளத்தில் காணப்பட்டது பல நூற்றாண்டுகள் வரை போஷிக்கப்பட்ட கணித சம்பிரதாயம். ஒருத்தர் இருவர் மாத்திரமன்று, தொடர்ச்சியாக வந்தது. அதற்கு ஆரம்பத்து நிறுவனராய் இருந்தவர் ஃபவுண்டர் மாதவாச்சாரியர் என்பவர். அவரை சேர்ந்தவர்கள் கணிதத்தில் நிறைய சாதித்திருந்தார்கள். அந்த சாதனைகளுக்கெல்லாம் உச்சி அணியாக கிரெஸ்ட் ஜுவல் திகழ்வது மாதவர் கண்டுபிடித்த அனந்த ஸ்ரேணிகள், அதாவது இன்ஃபைனைட் சீரீஸ். இந்த ஸ்ரேணிகளுள் ஒன்றுதான் இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயமாகிறது. இந்த கேரளா ஸ்கூல் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? அதற்கு என்ன தனிச்சிறப்பு? இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக இதே புஸ்தகத்தின் 217 பக்கத்தை பார்ப்போம். அதிலிருந்து வாசிக்கிறேன். Probably the most famous school in Indian mathematics and the one that produced many of its most remarkable discoveries is the Guru Parampara or chain of teachers originating with Madhava in the late 14th century and continuing at least into the beginning of the 17th. 1350 ஆரம்பித்து விட்டது. 1750 வரைக்கும் தொடர்ந்து வந்திருக்கிறது. 300-400 வருஷங்கள் நிறைய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள கணித குழுக்களுள் மிகவும் புகழ்பெற்றது கேரளத்து குழு என்று இவர் கூறுவதை ஒப்புக்கொள்ளுபவர்கள் கூட கொஞ்சம் வேறாக சொல்கிறார்கள். இன்னும் எத்தனையோ குழுக்கள் இந்தியாவில் புகழுக்கு தக்கவைதான். எத்தனையோ புஸ்தகங்களும் வித்யா பரம்பரைகளும் கேரளத்துக்கு வெளியில் கூட அழிந்து போனதால் இன்றைக்கு புகழ் மங்கிவிட்ட நிலையில் இருக்கின்றன. உண்மையில் இதற்கும் மேற்பட்ட உஜ்ஜயினி குழு, குசுமபுர குழு, பாடலிபுத்திர குழு முதலிய ஒவ்வொன்றுமே, ஒவ்வொரு ஸ்கூலுமே விக்கியாதி பெற்றவைதான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர் கேரளா குழுவை மோஸ்ட் ஃபேமஸ் என்கிறார். இவர் ஏன் மோஸ்ட் ரிமார்க்கபிள் டிஸ்கவரிஸ் என்கிறார்? உலகத்திலேயே முதன் முதலாக இந்தியாவில் கண்டுபிடித்த டிஸ்கவரிகள் இவை. இதற்கான வழிமுறைகள், பத்ததிகள் கூட பிற்காலத்திய ஐரோப்பியர்களுடைய வழிமுறைகளிலிருந்து வேறுபட்டிருக்கின்றன, மிகவும் இன்னோவேட்டிவாக இருக்கின்றன. அதனால் இவ்வாறு கூறுகிறார். இவர் குரு பரம்பரா என்ற சம்ஸ்கிருத பதத்தை அப்படியே இங்கிலீஷில் எழுதுகிறாரே ஏன் என்றால், யூனிவர்சிட்டி போன்றதொரு ஸ்தாபனமும் ஏராளமான பணக்குவிப்பும் இல்லாமலே 300 மேலாக ஒரே மாநிலத்தில் குரு சிஷ்ய கிரமத்தில் ஒரு வித்யை செழித்து வருவது, எக்ஸ்ட்ராடினரலி ரிச்சாக போவது
பாரத தேசத்தில் குரு பரம்பரா என்ற கிரமத்தில் சாத்தியமாயிற்று. இதை உலகுக்கு அதே பதம் மூலமாக அறிவிப்பது தகும் என்று அவர் நினைத்திருக்கிறார். அதனால் குரு பரம்பரா செயின் ஆஃப் டீச்சர்ஸ் என்று சொல்கிறார். காலத்தை சொல்லும் போது அட்லீஸ்ட் என்று ஏன் சொல்கிறார்? அதற்கு மேலும் கூட, 17வது நூற்றாண்டுக்கு மேலும் கூட சிறிது தொடர்ந்திருக்கலாம். நமக்கு எல்லா தடயங்களும் கிடைத்து விட்டதா என்ன? ஆனால் 17வது நூற்றாண்டு வரை இவர்கள் எழுதிய பல சம்ஸ்கிருத புஸ்தகங்களும் சில மலையாள புஸ்தகங்களும் இன்றைக்கு கூட நமக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த 400 வருஷங்கள் அது தொடர்ச்சியாக வந்திருப்பது நிச்சயம். இதற்கு மேலாக கூட மாதவாச்சாரியரை பற்றி 218வது பக்கத்தில் இவர் எழுதுகிறார். மாதவா வாஸ் எ பிராமணா ஆஃப் த காஸ்ட் நோன் அஸ் எம்பிராந்திரி. ஹிஸ் ஹோம் வாஸ் இன் சங்கமத் கிராமா மாடர்ன் இரிஞ்சாலக்குடா. ஹிஸ் மோஸ்ட் ஃபேமஸ் மேத்தமேட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் தி மாதவா லேப்னிட்ஸ் சீரீஸ் ஃபார் 5/4 அண்ட் தி மாதவா நியூட்டன் பவர் சீரீஸ் ஃபார் தி சைன் அண்ட் கொசைன் என்று எழுதுகிறார். மாதவர் பிறந்து வளர்ந்த ஊர் சங்கம கிராமம் என்பது இந்நாட்களில் இரிஞ்சாலக்குடா என்று வழங்கப்படுகிறது. இந்த ஊர் நமக்கு வைஷ்ணவர்களுக்கு கூட முக்கியமான ஊர் தான். இங்கே கூடல் மாணிக்கம் கோவில் இருக்கிறது. ராமரின் தம்பியான பரதன் இங்கே முக்கியமாக வழிபடுகிற தெய்வம். அந்த கோவிலில் பிரதான தேவதை பரதன். கணிதம் இந்த ஊரில் செழித்திருந்தது. அதனால் இரிஞ்சாலக்குடா நமக்கெல்லாம் கூட முக்கியமாகிறது. மாதவரின் சாதனைகளுக்குள் மிகவும் முக்கியமானதாக ஒன்றை குறிப்பிடுகிறாரே கிம் பிளாஸ்கர். அதுதான் இன்றைய உபன்யாசத்தின் விஷயமான இன்ஃபினைட் சீரீஸ். இதுவரை இன்றைய உபன்யாச விஷயத்தின் முக்கியத்துவம் பற்றி 2 எக்ஸ்பர்ட்டுகளுடைய அபிப்பிராயத்தை அறிந்து கொண்டோம். மொத்தம் 4 எக்ஸ்பர்ட் சொல்ல போகிறோம். 3வதாக ஃப்ரிட்ஸ் ஸ்டால் என்பவர் அண்மையில் காலமானவர். இதற்கு முன் ப்ரொஃபசர் எமரிட்டஸ் ஆஃப் பிலாசபி அண்ட் ஆஃப் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியன் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா அட் பெர்க்லி என்ற இடத்தில் ப்ரொஃபசராக இருந்தவர். அவர் இந்தியன் பிலாசபியில் PhD பண்ணினவர் சம்ஸ்கிருதத்திலும் கூட. இன்னும் கேட்க போனால் இந்தியாவிலேயே தங்கி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலையும் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியிலையும் ஆராய்ச்சி செய்து பிறகு PhD பட்டம் பெற்றவர். He received PhD in Indian philosophy and Sanskrit from University of Madras and Banaras Hindu University. இவர் எழுதியுள்ள சில புஸ்தகங்களின் தலைப்புகளை பார்த்தாலே இவருக்குள்ள பாரத தேச அபிமானத்தை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். Ritual and Mantras, Rules Without Meaning என்று ஒரு புத்தகம். இவருக்கு ரிச்சுவல்ஸ் மிகவும் பிடிக்கும். அதுவும் வைதிக சடங்குகள் மிகவும் மதிப்புக்குரியவை என்கிறார். இன்னொரு புஸ்தகம் யூனிவர்சல்ஸ் ஸ்டடீஸ் இன் இந்தியன் லாஜிக் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் என்பது. இவர் எழுதிய இன்னொரு புஸ்தகம் டிஸ்கவரிங் வேதாஸ் ஆரிஜின்ஸ் மந்த்ராஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் என்பது. இவர் எழுதிய இன்னொரு புஸ்தகம்
a reader of the Sanskrit grammarians என்பது வியாக்கரணம் பற்றி. இன்னும் ஒன்று, the fidelity of oral tradition and the origins of science என்ற ஒரு புத்தகம். இந்தியாவின் பிராச்சீன பாரதத்தின் சிறப்பு பற்றி நிறைய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார் அவர். ஆனால் இதில் ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் புஸ்தகம் கிடையாது, அவர் மேத்தமெட்டிஷியன் கிடையாது. தி ஹிந்து என்கிற நாளிதழில் டெய்லியில் இவருடைய ஆபிச்சுவரியை படித்தவர்கள் அவருக்கு இந்தியாவின் வேத சடங்குகளிலும் வைதிகர்களிடமும் இருந்த அபாரமான மதிப்பை ஓரளவு புரிந்து கொள்வார்கள். அவர் இந்த விஷயத்தில், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் மாதவாச்சாரியா கிரகரி சீரீஸ் விஷயத்தில் எழுதுவது என்னவென்றால், அவர் புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறேன், இன்ஃபைனைட் பவர் சீரீஸ் தட் ஆர் எக்ஸ்பான்ஷன்ஸ் ஆஃப் பை அண்ட் த ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சைன் கொசைன் அண்ட் சோ ஃபோர்த் were discovered by Madhava in the late 14th century, almost 3 centuries before they were discovered in Europe by Gregory. இன்னொரு இடத்தில் எழுதுகிறேன், India's strength lies in abstract theory, as is evident from her mathematics and linguistics. India மேத்தமெட்டிக்ஸ்லையும் லிங்க்விஸ்டிக்ஸ்லையும் இது போல அப்டிராக்ட் சப்ஜெக்ட்களில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது என்பது இந்த லிங்க்விஸ்டினுடைய அபிப்பிராயம். இவர் சொல்வது என்னவென்றால், ட்ரிகனாமெட்ரியில் சைன் என்றும் கொசைன் என்றும் பை என்றும் ஃபங்க்ஷன்களும் நம்பர்களும் வருகின்றனவே, அவற்றுக்கெல்லாம் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடித்தார் மாதவர் 14ஆம் நூற்றாண்டில் பின்பாதியில். யூரோப்பில் கிரெகரி என்பவர் அவற்றை காண்பதற்கு கிட்டத்தட்ட 300 வருஷங்களுக்கு முன் இந்தியாவில் இது நடைபெற்றது. இன்னொரு இடத்தில் அவர் எழுதியிருப்பதன் அனுவாதம் என்னவென்றால், இந்தியாவின் பலம் அப்டிராக்ட் தியரியில் இருக்கிறது, அவளுடைய கணிதத்திலும் மொழியியலிலும் இது ஸ்பஷ்டமாகிறது. இவர் தான் கணித வல்லுநர் இல்லாவிட்டாலும் கணிதத்தில் இந்தியாவின் வலிமையை அறிந்து கொண்டவர், பாரத தேச அபிமானி. 3 எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தாயிற்று. இப்பொழுது 4வதாக கடைசியாக நாம் அறிமுகப்படுத்துவது ஜார்ஜ் ஜோசப் என்ற இந்தியரை. இவரது முழு பெயர் டாக்டர் ஜார்ஜ் கெவர்கீஸ் ஜோசப் என்பது. இங்கிலாந்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரில் பணிபுரிகிறார். அவருடைய ஒரு புஸ்தகம் மிகவும் பாப்புலராக இருக்கிறது, தி கிரஸ்ட் ஆஃப் தி பீகாக். இந்த புஸ்தகத்தின் பெயர் The Crest of the Peacock, Non-European Roots of Mathematics என்று கணித சரித்திர புஸ்தகம். இது தவிர இதே யூனிவர்சிட்டியில், அதாவது அவர் இருக்கிற மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் வேறு சிலருடன் சேர்ந்து மாதவாச்சாரியருடைய சாதனையை விளம்பரப்படுத்தினார், அதாவது பப்ளிசைஸ் பண்ணினார். Indians predated Newton discovery by 250 years என்ற தலைப்பில் phys.org phys.org என்ற தளத்தில், அந்த தளத்தில் இருக்கிற வாக்கியம் என்னவென்றால், Dr. George Gevorgis Joseph from the University of Manchester says The Kerala school identified the infinite series, one of the basic components of calculus, in about 1350.
The discovery is currently and wrongly attributed in books to Sir Isaac Newton and Gottfried Leibniz at the end of the 17th centuries. இதில் நாம் இதுவரை வலியுறுத்தி கூறாத இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன, அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார். ஒன்று, கால்குலஸ் என்ற கணித கிளையில், மேத்தமெட்டிக்ஸ் பிரான்ச்சில் அடிப்படையாக உள்ள பகுதிகளில் ஒன்று என்று முக்கியத்துவம் பெற்றது இன்ஃபைனைட் சீரீஸ் என்பது. இது இல்லாமல் இப்போது யாருமே கால்குலஸ் கோர்ஸை முடிப்பது கிடையாது, முடிக்கவும் முடியாது, முக்கியமானது. இரண்டாவது விஷயம், ராங்லி அட்ரிபியூட்டட் என்று பட்டவர்தனமாக பேசுகிறார். நியூட்டன், லீப்னிஸ், கிரெகரி என்று பலருக்கு கொடுத்து வரும் கிரெடிட்டை உண்மையில் மாதவாச்சாரியருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று இவர்களின் கருத்து. மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியில் உள்ள டீம் மெம்பர்ஸின் கருத்து. இதுவரை நாலு எக்ஸ்பர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். இந்த நாலு பேரும் ஒரே விஷயத்தை பேசுவதை பார்த்தோம். இந்தியாவில் வாழ்ந்த இங்கிலாந்துக்காரரில் ஆரம்பித்து இங்கிலாந்தில் வாழ்கிற இந்தியாக்காரரில் முடித்தோம். இந்த நாலு பேருக்கும் என்ன காமன் என்றால், நாலு பேரும் இந்தியா பற்றி எழுதியவர்கள், புத்தகங்கள் எழுதியவர்கள், அறிஞர்கள். இந்த நாலு பேருமே மாதவாச்சாரியரின் சீரீஸை பாராட்டி தள்ளுகிறார்கள் என்பது காமன். இந்த நாலு பேரிலே ஒருவர் 19ஆம் நூற்றாண்டுக்காரர், ஒருவர் 20ஆம் நூற்றாண்டுக்காரர், மற்ற இருவரும் தற்போது 21ஆம் நூற்றாண்டில் வாழ்பவர்கள். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கிறது. இந்த நாலு பேரும் பாராட்டுகிற மேத்தமெட்டிக்ஸ் என்ன என்பதை இரண்டாம் பகுதியில் பார்க்கப் போகிறோம். இப்போது முதல் பகுதி முடிந்தது. செகண்ட் பார்ட் பிகின்ஸ். முதல் பகுதியை முடித்து இரண்டாம் பகுதியை ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்லோகம், சின்ன ஸ்லோகம். சங்கமக்ராம வாஸ்தவ்யஹ சங்க்யாவான் மாதவாபிசஹ சம்வர்த்தய்ய பஹூன் சிஷ்யான் சமிந்தே கோலவித் புதஹ. இதன் அர்த்தம், சங்கம கிராமம் என்னும் ஊரில் வாழ்ந்த மாதவாச்சாரியர் என்னும் பண்டிதர் நிறைய சிஷ்யர்களை வளரப்பண்ணி கோலவித் என்ற பிருதத்துடன் பிரகாசிக்கிறார் என்பது. இப்பொழுது இரண்டாம் பாகம். இவருடைய, அதாவது மாதவாச்சாரியருடைய கணக்குகளில் ஒன்றே ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நாம் பார்க்கவிருக்கும் கணித பகுதி ஹைஸ்கூல் லெவலுக்கு மேற்பட்டதாய் காலேஜுகளில் கற்பிக்கப்படுவதாக இருக்கிறது. அதனால் இதை நாம் ஆழமாக அலசப்போவதில்லை, மேல்வாரியாக பார்க்கப் போகிறோம். அபிநந்திப்பவர்களின் அபிப்பிராயத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு ஓரளவாவது இந்த விஷயம் தெரிய வேண்டியிருப்பதால் லேசாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு சீரீஸ் 1 - 1/3 + 1/5 - 1/7 + ... என்பது இதுதான் இன்றைக்கு பார்க்கிற இன்ஃபைனைட் சீரீஸ். இதை பற்றித்தான் இன்றைய விசாரம் முழுவதும். இதை சீரீஸ் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், 1 என்பது ஒரு டேர்ம், -1/3 என்று இரண்டாவது டேர்ம்,
1/5 என்றது மூன்றாவது டேர்ம். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கிரமத்தில் டேர்ம்ஸ் வருவதாலே இது சீரீஸ் ஆஃப் டேர்ம்ஸ். மேலும் அந்த நம்பர்களை எல்லாம் அதே வரிசையில் நாம் கூட்டிக் கொண்டே வருவதால் இதற்கு சீரீஸ் என்று மேத்தமேட்டிக்கல் டெர்மினாலஜி, சம் ஆஃப் த சீரீஸ் நமக்கு இப்பொழுது தேவை. இதை ஏன் இன்ஃபைனைட் என்கிறோம் என்றால், எத்தனை டேர்ம்ஸ் எழுதினாலும் அத்தோடு நிறுத்திவிடாமல் மேன்மேலும் முடிவில்லாமல் எழுதி கூட்டினால் என்ன விடை என்று கணிப்பதால் அனந்த ஸ்ரேணி, இன்ஃபைனைட் சீரீஸ் என்கிறோம். அது எப்படி முடிவில்லாத சீரீஸ் நம்பர்களை கூட்ட முடியும்? கூட்டிக்கொண்டே போனால் எவ்வளவு நாள் கூட்டினாலும் அது முடிவடையாதே என்பது நமது முதல் ரியாக்ஷனாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிகினர்ஸ் எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வார்கள். நாம் ஏற்கனவே கவுண்டிங் வித்தவுட் கவுண்டிங், எண்ணாமலே எண்ணுவது என்று சொல்லியுள்ளபடி கூட்டாமலே கூட்டுவது என்று ஒன்று இருக்கிறது. சம் கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஒவ்வொன்றாக கூட்டிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அது மிகவும் இயற்கையாக, நேச்சுரலாக, சகஜமாக இருப்பதால் இந்த வழி கூட்டலை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த கூட்டலை எப்படி போடுகிறோம் என்றால், முதலில் ரெண்டு டேர்ம்ஸை கூட்டுகிறோம். 1 - 1/3, ஒன்னையும் -1/3 கூட்டுகிறோம். 2/3 என்ற விடை வருகிறது. அதற்கு பிறகு முதல் மூணு டேர்ம்ஸை கூட்டுகிறோம். 1 - 1/3 + 1/5, 13/15 என்று விடை வருகிறது. இந்த விடையையும் மனதில் வைத்துக் கொள்கிறோம். பிறகு நாலு டேர்ம்ஸை கூட்டுகிறோம். இப்படி பண்ணும்பொழுது நமக்கு ஒரு பேட்டர்ன் புரிந்து போகிறது. நிறைய டேர்ம்ஸை கூட்டினாலும் வருகிற விடைகள் எல்லாமே இந்த 2/3 13/15 நடுவில் தான் வரும் என்று. அப்படியானால் இந்த இன்ஃபைனைட் சம் இருக்கிறதே, மொத்தத்தையும் கூட்டி வரும் தொகை, அது கூட இந்த ரெண்டு நம்பர்களுக்கு நடுவில் தான் வர வேண்டும். இன்னும் கொஞ்சம் அலசுகிறோம். நாலு டேர்ம்ஸை கூட்டினால் 76/105 என்ற ஆன்சர். மேலே வரப்போகும் ஆன்சர்கள், 5 டேர்ம் கூட்ட தொகை, 6 டேர்ம் கூட்ட தொகை, இவையெல்லாம் இந்த 13/15 76/105 நடுவில் தான் வருகின்றன. அந்த இன்டர்வலுடைய லெங்க் குறைந்து விட்டது இப்பொழுது. இவ்வாறாக நாம் கடைசி விடைக்கு மேலும் சமீபிக்கிறோம், நெருங்குகிறோம், அப்ரோச் பண்ணுகிறோம். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு பார்த்தால், ஏதோ ஒரு நம்பரை மேன்மேலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோமே, அது எந்த நம்பர் என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. இதை இன்னொரு விதமாக சொன்னால் புரியும். 1- என்று ஆரம்பிக்கும் பொழுதே ஒன்றை விட சின்னதாக ஒரு நம்பர் என்று புரிந்து கொள்கிறோம். 1 - 1/3 + என்று சொல்லும் பொழுது 2/3 விட பெரியதாக ஒரு நம்பர் என்று புரிந்து கொள்கிறோம். 1 - 1/3 + 1/5 - என்று சொல்லும் பொழுது 13/15 விட சிறியதாக ஒரு நம்பர் என்று சொல்லிக் கொள்கிறோம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அந்த நம்பருக்கு. கடைசியில் என்ன ஆகிறது? இவ்வளவு நிபந்தனைகளுக்கும் உள்பட்டு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கிறது. அதுதான் இந்த இன்ஃபினிட் சீரீஸுக்கு சம். மாதவாச்சாரியர் என்ன பண்ணினார்? இந்த இன்ஃபினிட் சீரீஸுக்கு சம் என்ன என்பதை கண்டுபிடித்தது மாத்திரமில்லை, அதை π/4 என்கிற இர்ரேஷனல் நம்பர் என்று காண்பித்தார் மாதவாச்சாரியர். பை என்பது
மேத்தமெட்டிக்ஸில் வருகிற ஒரு முக்கியமான நம்பர் ஜியாமெட்ரியில். ரொம்பவும் பெக்யூலியரான நம்பர். வட்டத்தின் சுற்றளவு, பரப்பளவு இதற்கான ஃபார்முலாக்கள் சொல்லும் பொழுது 2πr πr² என்றெல்லாம் சொல்கிறோமே, அந்த பை. நமது அடுத்த வாரத்து உபன்யாசம் இந்த நம்பரை பற்றியதுதான். இன்னொரு விதமாக சொன்னால், மாதவாச்சாரியர் சொன்ன விடை என்னவென்றால், அரை அலகு ஹாஃப் யூனிட் ரேடியஸ் கொண்ட வட்டத்தின் பரப்பளவு என்ன என்று கேட்டால், அதே பரப்பளவு விடையேதான் சதுர அலகுகளில் எந்த நம்பர் கிடைக்குமோ அதுவும். இந்த அனந்த ஸ்ரேணி இன்ஃபைனைட் சீரீஸின் கூட்டுத்தொகையும் ஒன்று என்றார். ஜியாமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி, அல்ஜிப்ரா எல்லாவற்றையும் ஒன்றுக்கொன்று லிங்க் பண்ணி முடித்து போட்டு விட்டார். சொன்னது மட்டுமன்று நிரூபித்தார். ரிமார்க்கபிள் டிஸ்கவரி தான். இதைவிட இன்னும் ஜெனரலாக தேற்றங்களை கண்டுபிடித்தார், தியரியையே உருவாக்கினார், மேதாவிகளான சிஷ்யர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தார், அபாரமான கீர்த்தி பெற்றார். சில நூற்றாண்டுகள் இப்படியே கழிந்தன. அதற்கு பிறகு இதையே வேறொரு வழியில் கிரெகரி, நியூட்டன், லேப்னிட்ஸ் இவர்களெல்லாம் கண்டுபிடித்தார்கள் யூரோப்பிலே. அவர்கள் பெயரில் இந்த சீரீஸ்கள் பிரபலமாயின. மாதவரின் சாதனை பாஸ்டாச்சியர்களுக்கு, வெஸ்டர்னர்களுக்கு பின்னால் தான் தெரிய வந்தது. இப்போதெல்லாம் பல பேர் மாதவரின் பெயரையும் சேர்த்து மாதவா கிரகரி சீரீஸ், மாதவா லேப்னிட்ஸ் சீரீஸ் என்றெல்லாம் பெயர் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுதுதான் இந்த விவகாரம் கொஞ்சம் வேரூன்றி இருக்கிறது. இப்போது நாம் இவற்றுக்கான சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் சிலவற்றை வாசித்து அர்த்தத்தை புரிந்து கொள்வது பிராப்தமாகிறது. துரதிருஷ்டவசமாக மாதவாச்சாரியரின் ஸ்லோகங்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு சில மட்டும் அவருடைய புஸ்தகங்கள் கிடைக்காவிட்டாலும் சில சில ஸ்லோகங்கள் மட்டும் வேறு பேரு சிலருடைய புஸ்தகங்களிலே கோட் பண்ணினதுனாலே கிடைக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக அவருடைய சிஷ்யர்கள் எழுதியவே நிறையவே கிடைக்கின்றன. அதனால் மேத்தமெட்டிக்ஸ் எதுவும் பாழாகிவிடவில்லை. அப்படி அவர்கள் சிஷ்யர்கள் எழுதின புஸ்தகங்களில் யுக்தி பாஷா என்று ஒரு புஸ்தகம், இதை இயற்றியவர் பெயர் ஜேஷ்ட தேவர் என்பது. இவர் வாழ்ந்த காலம் 1500 முதல் 1610 வரை, 1500 to 1610 என்கிறார்கள். தீர்காயுஷ், 110 வருஷம் வாழ்ந்ததாக தெரிகிறது நம்பூதிரி பிராமணர். மாதவாச்சாரியருக்கு நூற்றாண்டுகள் பின்பட்டவர். மாதவாச்சாரியனுடைய சாட்சாத் சிஷ்யரான வடசேரி பரமேஸ்வரர், அவருடைய புத்திரரான தாமோதரர் அவருக்கு சிஷ்யராம் இவர் இந்த ஜேஷ்ட தேவர். மாதவரின் சிஷ்ய பரம்பரையில் 3 தலைமுறைகள் வருபவர், 3rd generation. திருக்கரணம், யுக்தி பாஷா என்று 2 கிரந்தங்களின் கர்த்தா. யுக்தி பாஷா என்ற பெயரை பார்த்தாலே யுக்திகள், கணித உபபத்திகள், ப்ரூஃப்கள் இதில் உள்ளன. பாஷா சம்ஸ்கிருதத்தில் இல்லாமல் வழக்கு மொழியான மலையாளத்தில் எழுதியிருக்கிறார். யுக்தி பாஷாவை மலையாளத்திலும் எழுதி சம்ஸ்கிருதத்திலும் அனுவதித்திருக்கிறார். ஆனால் சம்ஸ்கிருத அனுவாதம் பண்ணினவர் வேறு ஒருவராகவும் இருக்கக்கூடும் இப்படி பலர் சொல்கிறார்கள். இவர் மலையாளத்தில் மட்டும் எழுதியதாக. உலகத்திலேயே முதன் முதலான, த ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் கால்குலஸ்
என்று இதை வர்ணிக்கிறார்கள் அறிஞர்கள். நிறைய தேற்றங்களுக்கு உபபத்திகளை, ப்ரூஃப்களை, நிரூபணங்களை விவரித்து காட்டுகிறார் இந்த புஸ்தகத்தில். இதற்கு முந்தைய புஸ்தகங்கள் எல்லாம் ஸ்லோக ரூபங்களாக இருந்தாலும் இது புரோசாடரில் இருப்பது. ஆனால் அந்த புஸ்தகத்தில் சில ஸ்லோகங்களை அவர் கோட் பண்ணுகிறார், பல பேருடைய ஸ்லோகங்கள், லீலாவதியிலிருந்து, ஆரியபட்டியத்திலிருந்து என்றெல்லாம் ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி எழுதுகிறார் இவர். இப்போது நாம் நாம் மாதவாச்சாரியருடைய ஸ்லோகங்கள் சிலவற்றை யுக்தி பாஷா என்ற கிரந்தத்திலிருந்து வாசிக்கிறோம். ஏகத்ரியோதசங்கியாபிஹி भत्तेष्वेतेष्वनुक्रमाति ओजानां संयुते त्यक्त्वा युग्मयोगमिह स्मृतम् लब्धीनामवसानं स्याति न तथापि मुहुः कृते. இந்த ஒன்னரை ஸ்லோகங்களில் ஆறு வரிகளில் முதல் நாளில், அதாவது முதல் ஸ்லோகத்தில் மேற்கூறிய சீரீஸை விளக்கி கூறியிருக்கிறார். எந்த சீரீஸ்? 1-1/3 + 1/5 எக்ஸெட்ரா. சிம்பல்களே இல்லாமல் அது எப்படி ஒரு சின்ன ஸ்லோகத்தில் அவரால் சீரீஸை சொல்ல முடிந்தது? அதையும் புரிந்து கொள்ளப் போகிறோம். கடைசி இரண்டு வரிகளில் இது முடிவில்லாத இன்ஃபைனைட் சீரீஸ் என்று கூறுகிறார். மேத்தமெட்டிக்ஸை விட சம்ஸ்கிருதத்துக்கு மேலும் முக்கியத்துவம் தருவது இந்த உபன்யாச தொடரில் தகும். அதனால் இந்த சம்ஸ்கிருத வரிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக புரிந்து கொள்வோம். சங்கியா என்றால் 1, 2 முதலிய நம்பர்கள். ஓஜ சங்கியா என்றால் ஒற்றைப்படை எண்கள். யுக்ம சங்கியா என்றால் இரட்டைப்படை எண்கள். ஏகம் என்றால் 1, 3 என்றால் 3. இப்பொழுது முதல் வரிக்கு அர்த்தம் புரிந்து விட்டது. ஏக த்ரியாத்யோஜ சங்கியாபிஹி 1, 3 முதலிய ஒற்றைப்படை எண்களால் என்று அர்த்தம். இரண்டாம் வரிக்கு அர்த்தம் பத்தேஷ்வேதேஷ்வனுக்ரமாதி, இவை வரிசை கிரமமாக வகுக்கப்பட்ட போது என்று. அனுக்ரமாத் என்ற கடைசி பதம் இங்கு முக்கியம். வரிசை கிரமத்தை மாற்றக்கூடாது, மாற்றினால் இன்ஃபைனைட் சீரீஸின் கூட்டுத்தொகை மாறிவிடும். இது நமக்கு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏனென்றால் நாம் போடுகிற கூட்டல் கணக்குகளில் வரிசை கிரமத்தை மாற்றினால் விடை மாறாது. ஆனால் இன்ஃபினைட் சீரீஸில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, அதற்கு பிறகு ஒற்றைப்படை டேர்ம்களுக்கு கூட்டல் குறி, இரட்டைப்படை டேர்ம்களுக்கு கழித்தல் குறி. ஆல்டர்னேட் சீரீஸ் என்று இதை சொல்வது வழக்கம். அதை எப்படி இவர் தெரிவிக்கிறார் சம்ஸ்கிருதத்தில்? ஒற்றைப்படைகளின் கூட்டுத்தொகையிலிருந்து இரட்டைப்படைகளின் கூட்டுத்தொகையை கழித்துவிட வேண்டும் என்று சொல்கிறார். இதை நாம் சற்று கேர்ஃபுல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். தனியாக ஒற்றைப்படை எண்களை எல்லாம் எழுதினால் அனந்தமாக இருக்கும் இன்ஃபினைட், அதன் கூட்டுத்தொகை கடைசியில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வராது, அது டைவர்ஜென்ட் இன்ஃபினிட்டி என்று வரும். இவர் சொன்னதை பண்ண முடியாது. நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஃபைனைட் சம்களுக்கு சரி, முதல் 10 டேர்ம் எடுத்துக்கிறது, அதில் ஒற்றைப்படை எல்லாம் கூட்டுவது, அதிலிருந்து இரட்டைப்படையின் கூட்டுத்தொகையை கழிப்பது. இது 10 வரைக்கும் ஆச்சு. அப்புறம் வேற நிறைய டேர்ம்ஸ் எடுத்துக்கொள்வது, இதையே பண்ணுவது. மேன்மேலும் எத்தனை தடவை இதை பண்ணினாலும் முடிவே கிடையாது என்பது கடைசி இரண்டு வரிகளினுடைய அர்த்தம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்
என்ற பழமொழிப்படி நாம் ஒரே ஒரு புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு இன்ஃபைனைட் சீரீஸுக்கு மட்டும் ஸ்லோகங்களை வாசித்து கேட்டோம். இதே மாதிரி எத்தனையோ பொக்கிஷங்கள் ட்ரெஷர்ஸ் இருக்கின்றன. நாம் இதற்கு முன் நாட்களில் அறிமுகப்படுத்திய மேலை நாட்டு அறிஞர்கள் வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸ் டேவிட் பென்கிரி, கேனரன் ராபர்ட்சன் முதலியோர் இது பற்றி என்ன சொல்கிறார்கள்? இன்றைக்கு ஏன் புதிதாக 4 பேரை அறிமுகப்படுத்தினோம் என்றால் அவர்களும் அபிநந்தகர்களே. மொத்தம் 100 அபிநந்தகர்கள் பாரதத்து பிராச்சீன கணிதத்துக்கு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேரை பற்றி தெரிவிக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய புஸ்தகங்களை புரிந்து கொள்ளலாமே என்று இன்று புதிதாக 4 பேர். இதே அனந்த ஸ்ரேணியை பழையவர்களும் பாராட்டி இருக்கிறார்கள். பழையவர்கள் என்றால் நம்முடைய உபன்யாச தொடரில் ஏற்கனவே காட்டப்பட்டவர்கள். அதை இப்பொழுது பார்ப்போம். 1992 வருஷத்தில் 1992 டேவிட் பென்கிரி எழுதியிருப்பதை வாசிக்கிறேன். ஒன் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் யூ ரிலேட்ஸ் டு த இந்தியன் மாதவாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் இன் அபவுட் 1400 AD ஆஃப் த இன்ஃபைனைட் பவர் சீரீஸ் ஆஃப் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் யூசிங் ஜியோமெட்ரிக்கல் அண்ட் அல்ஜிப்ரைக் ஆர்குமெண்ட்ஸ். Madhava's achievements were ignored by Western historians, presumably at first because they could not admit that an Indian discovered the calculus, but later because no one read Vish's article of Vish. Now we understand the clever way that Madhava derived the series without calculus. மற்றெல்லாரையும் போல பென்கிரியும் மாதவரை கொண்டாடுகிறார் என்பது தவிர இதில் நாம் புதிதாக 3 விஷயங்களை பார்க்கிறோம். 1, அவர் டேவிட் பென்கிரி மேலை நாட்டாரை சாடுகிறார், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார். இந்தியாக்காரர் ஒருவர் ஐரோப்பியர்களுக்கு முன்னதாகவே கால்குலஸின் முக்கிய பகுதிகளை கண்டுபிடித்தார் என்பதை ஒப்புக்கொள்ள மனசே இல்லையாம் இந்த வெஸ்டர்னர்ஸுக்கு, இப்படியா இருப்பார்கள் சாரித்திரிகர்கள் என்று குறை கூறுகிறார். 2 விஷயம், விஷ் என்பவர் தெளிவாகவும் சான்றுகளுடனும் ஆத்தன்டிக்காக பாராட்டுகளுடனும் கட்டுரையை 1834 வருஷத்திலேயே நிஷ்பட்சபாதமாக வெளியிட்டிருக்கிறாரே, அதை படித்தே பார்க்காத எத்தனையோ ஹிஸ்டோரியன் பழையபடியே தப்பாக சரித்திரம் எழுதினால் அவர்களை பெரிதாய் குறை சொல்ல முடியாது. அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, பலர் வேண்டுமென்றே அமுக்கவில்லை என்று இப்படிப்பட்ட நிலையும் உண்டு. 3 விஷயம், மாதவர் உண்மையில் கால்குலஸை கண்டுபிடித்து விடவில்லை. அதன் முக்கியமான பகுதியை வேறொரு வழியில் எட்டிவிட்டார். இந்த 3 இன்றைய அலசலுக்கு சாரமான விஷயங்கள். டேவிட் பென்கிரி தாமே ஒரு வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியனாக இருந்து கூட பழைய வெஸ்டர்ன் ஹிஸ்டோரியன்ஸை ஒட்டுமொத்தமாக குறை கூறுவதை நாம் கவனிக்கிறோம். இவரை அமெரிக்காஸ் ஃபோர்மோஸ்ட் ஹிஸ்டோரியன் ஆஃப் எக்ஸாக்ட் சயின்சஸ் இன் ஆன்டிக்விட்டி என்று பாராட்டுகிறார்கள். 1933 முதல் 2005 வரை வாழ்ந்தவர் இவர், 1933 to 2005. இவரை பாரத தேச அபிமானி என்று சொல்வதற்கில்லை, ஆனாலும் பாரத தேசத்தின் பெருமையை அறிந்து விளக்கியவர் என்று சொல்லலாம். பல பழைய மொழிகளை, ஏன்ஷியன்ட் லாங்குவேஜஸை தெரிந்து வைத்திருந்தார் இவர். இவரும் ஒரு அட்மிரபிள் பர்சன் தான். கிரேக்க கிரந்தங்கள்,
அராபிய நூல்கள், சம்ஸ்கிருத புஸ்தகங்கள், பாபிலோனியன் டெக்ஸ்ட், இவற்றையெல்லாம் அந்தந்த மேற்கோள்களை காட்டி ஒப்பிட்டு பேச வல்லவர் இவர். இவர் பேசும்போது கேட்பவர்களுக்கு பிரமிப்பாக இருக்குமாம். அடுத்ததாக கேனர் அண்ட் ராபர்ட்சன் என்ற ஸ்காட்லாந்துக்காரர்கள் சொல்வதை வாசிப்போம். மாதவா வாஸ் ஃபார் மோர் இன்னோவேட்டிவ் தன் எனி அதர் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ப்ரொடியூசிங் எ டோட்டலி நியூ பர்ஸ்பெக்டிவ் ஆன் மேத்தமெட்டிக்ஸ். மற்ற எல்லா இந்திய கணிதக்காரர்களை விட மாதவர் மிக மிக இன்னோவேட்டிவாக புது பாதை வகுப்பவராக இருந்தார். கணிதம் என்ற சாஸ்திரத்துக்கே முழுதும் புதிதான நாவலான ஒரு நோக்கத்தை அளித்தார் அவர். கொஞ்சம் அதிகமாகவே மேத்தமெட்டிக்ஸ் பரிச்சயம் கொண்டவர்களுக்கு மேலும் இரண்டு டெக்னிக்கல் மேத்தமெட்டிக்ஸ் வரிகள். இப்போது மாதவர் கண்டுபிடித்த பவர் சீரீஸ்களில் முக்கியமான இரண்டு எவை என்றால், சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை ஃபேக்டோரியல் 3 பிளஸ் எக்ஸ் பவர் 5 பை ஃபேக்டோரியல் 5 மைனஸ் டாட் டாட் டாட். இது ஒன்று. அடுத்தது காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபேக்டோரியல் 2 பிளஸ் எக்ஸ் பவர் 4 பை ஃபேக்டோரியல் 4 மைனஸ் டாட் டாட் டாட். இவற்றை எல்லாம் கண்டுபிடித்த மாதவரின் புஸ்தகம் ஒன்று கூட கிடைக்கவில்லை. நல்ல வேளையாக அவரது சிஷ்யர்களின் புஸ்தகங்கள் கிடைப்பதால் நம்மால் அவரை சுவாகிக்க முடிகிறது. MAA அதாவது மேத்தமெட்டிக்கல் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா வெளியிடுகிறது மேத்தமெட்டிக்ஸ் மேகசின் என்ற ஒரு மந்த்லி ஜேர்னல் என்றும் வந்து கொண்டிருக்கிறது. அதில் பல வருஷங்களுக்கு முன் 64வது வால்யூமில் ஒரு 16 பக்க கட்டுரையில் மேலும் நிறைய விவரங்கள் உண்டு. மாதவாச்சாரியருடைய அவருடைய சிஷ்யர்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி. இப்பொழுது ஒரு சின்ன சந்தேகம், ஏன் மாதவா நியூட்டன் சீரீஸ் என்றும் மாதவா கிரெகரி சீரீஸ் என்றும் மாதவா லேப்னிஸ் சீரீஸ் என்றும் பலர் பலவிதமாக சொல்கிறார்களே, அதற்கு என்ன காரணம்? பதில், அவற்றுக்குள் அவாந்தர பேதங்கள் உண்டு. எல்லாம் ஒன்றுக்கே இல்லை, சட்டில் டிஃபரன்சஸ். மாதவர் பல சீரீஸ்களை பிரஸ்தாவித்திருக்கிறார். இதில் சைனக்ஸினுடைய பவர் சீரீஸ், காசக்ஸினுடைய பவர் சீரீஸ் இதை நியூட்டன் கண்டுபிடித்தார் பிற்பாடு. டான் இன்வர்ஸ் எக்ஸுக்கான பவர் சீரீஸை கிரெகரி கண்டுபிடித்தார். அதன் ஒரு பர்டிகுலர் கேஸாக பை பை ஃபோருக்கான நம்பர் சீரீஸை லெப்னிஸ் பிற்காலத்தில் கண்டுபிடித்தார். இவர்களெல்லாம் இந்த சீரீஸ்களை கண்டுபிடித்து மேலும் அதிகப்படியாக டிஸ்கஸ் பண்ணி இருப்பதால் அவர்களுடைய பெயர்களையும் சேர்த்துக் கொள்ளத்தான் வேண்டும். அதனால் இப்படி பல பெயர்கள் ஏற்படுகின்றன. இதிலிருந்து நமக்கு நிறைய நீதிகள் தெரிகின்றன. அவற்றில் ஒன்றே ஒன்று, சம்ஸ்கிருதத்தில் ட்ரெஷர் நிறைய இருக்கிறது. நாம் எல்லாரும் சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு இந்த பொக்கிஷங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வளர்க்க வேண்டும். தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால், ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி மெட்ராஸ், ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் லைப்ரரி மைசூர், திருப்பதி, அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டி லைப்ரரி முதலிய ஏராளமான நூலகங்களில் ஏராளமான புஸ்தகங்கள் கேட்பாரற்ற நிலையில் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன் டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சார்ல்ஸ் வேலி என்று ஒரு பிரெஞ்சு நேஷனல் தற்போது சென்னைக்கு வந்திருக்கிறார்.
அவர் என்ன சொல்கிறார், ஐ ஒர்க் வித் எ லாட் ஆஃப் இந்தியன் பீப்புள், தே ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல், இட் இஸ் குட் டு சீ தட் பீப்புள் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆஃப் ட்ரெடிஷன்ஸ், தேர் இஸ் எ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு ஃபேமிலி. நம் கலாச்சாரத்தில் ஆத்தியாத்மிக நோக்கு அதிகம், பழைய பண்பாட்டுக்கு மதிப்பு அதிகம், குடும்பத்தில் கட்டுக்கோப்பு அதிகம் என்று மூன்று அம்சங்களை பாராட்டுகிறார் இவர். இதில் முதல் இரண்டும் பிராச்சீன கணித விஷயத்திலும் மிகுதியாக கிடைப்பவை. பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தராமல் பிராச்சீன கணிதக்காரர் மட்டும் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு சுருக்கு வழி கணக்கை எளிமையாக ஒன்றே ஒன்றை சொல்லிவிட்டு முடிக்கப் போகிறேன். சின்ன பெருக்கல் கணக்கு, 34 36 பெருக்கு, 34 × 36 = what? சட்டென்று ஆன்சர் எழுதுவது எப்படி என்றால் சொல்லிக் கொடுக்கிறார்கள். 34 36 இருக்கிற 4 6 இது ரெண்டையும் பெருக்கலாம், 4 6 24 என்ற ஆன்சர் வருகிறது. அந்த ஆன்சரை அப்படியே எழுதிவிடுவோம். பிறகு மீதி இருக்கிறது என்ன, 34 இருக்கிற 3 36 இருக்கிற 3, 3 3 பெருக்குவதற்கு பதில் அதற்கடுத்த 4 பெருக்கி வரும் விடை 12 என்பதை இடது பக்கத்தில் எழுதுவோம். அவ்வளவுதான், ஆன்சர் வந்துவிட்டது. 12 24 1 2 2 4, இதுதான் 34 × 36 பெருக்கு தொகை. இந்த சுருக்கு வழி எந்தெந்த சந்தர்ப்பங்களில் சரியாகும் என்றால், யூனிட் டிஜிட்ஸ் இரண்டுக்கும் காம்ப்ளிமெண்டரியாக இருக்க வேண்டும், அதாவது கூட்டினால் 10 வரும்படியாக இருந்து, 34 36 இதிலே 4 6 கூட்டினால் 10. மற்ற இலக்கங்கள் ஒரே மாதிரி இருந்தால் 34 36 என்பது ஆரம்பத்தில் 3 3 என்று ஒரே மாதிரி இருக்கிறது, இது வரலாம். உதாரணமாக 82 × 88, 75 2, 61 × 69, 123 × 127 முதலிய பல பெருக்கல் கணக்குகளை இந்த சுலப வழியில் போட்டுவிடலாம். சிறுவர்கள் யாரேனும் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் போட்டு பாருங்கள், விடையை சரி பாருங்கள். இது போல நிறைய சுருக்கு வழிகளை கற்றுத்தருகிறார் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் என்ற புஸ்தகத்தில் சங்கராச்சாரியர் பாரதி கிருஷ்ண தீர்த்த சுவாமிஜி. அடுத்த வாரத்தில் ஜியோமெட்ரிக் கான்ஸ்டன்ட் பை என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரத்தில் பித்தாகரஸ் தீரம் என்பது பற்றியும் பேசி கேட்டு மகிழ்வோம். மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே. மங்களம்.